ஹே கிளாஸஸ் வீடியோ கிளிக் பண்ணி உங்களை பார்க்க வந்துக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டது 6 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவும் சாரி, என்னோடய பர்சனல் ஒர்க்னால நான் வீடியோ போட முடியல. ஸோ ரொம்பவும் சாரி கைஸ். இந்த வேளை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டவுன் ஹால் 11க்கான ஒரு அப்கிரேட் கைட். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு டவுன் ஹால் 11 போகிறீங்கன்னா, ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இந்த வேளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அது அடுத்தவங்க சஜஷனாக போய் சேரும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ், ஸோ வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு டவுன் ஹால் 10 வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்க, உங்களோட டவுன் ஹாலும் இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ டவுன் ஹால் 11 நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் தருவாங்க. ஸோ அந்த பூஸ்ட் எதுக்கு நான் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பூஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்ஸ்க்கான பூஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் வந்து ஹீரோஸ்க்கான பூஸ்ட். அதாவது 5 லெவல் வந்து உங்களோட ஹீரோஸ் வந்து எக்ஸ்ட்ரா 5 லெவல் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களோட ட்ரூப்ஸுக்கான பூஸ்ட், அதுவும் வந்து உங்களோட லெபார்ட்ரிக்கு வந்து மேக்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து லெபார்ட்ரி வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா, சொன்ன மாதிரி தான் லெபார்ட்ரிக்கு தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் வந்து லெபார்ட்ரியில் வந்தால் உங்களோட உங்களோட ஒரு டவுன் ஹாலுக்கான ஒரு இதுவே எப்படி சொல்கிறது, அப்பார்ட் ஃப்ரம் டிஃபென்ஸை வச்சு கூட நீங்கள் வந்து டவுன் ஹால் 11 நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் என்னென்னா உங்களோட லெபார்ட்ரி உங்களோட ட்ரூப்ஸோட லெவல் தான். ஸோ நீங்கள் வந்து புதுசாக டவுன் ஹாலுக்கு போயிட்டீங்கன்னா அங்கோட லெபார்ட்ரியோட இங்கே தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ லெபார்ட்ரி நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு இந்த புக் ஆஃப் ஹீரோஸ், சாரி புக் ஆஃப் ஸ்பெல்ஸ், ஹேமர் ஆஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்மிங் ட்ரூப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த வீடியோவில் நான் வந்து ஜஸ்ட் அப்கிரேட் அப்புறமா பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரி கேட் தான் தரப்போகிறேன். ஃபார்மிங்கான கேடை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு 30 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் அந்த ஃபார்மிங்கான டவுன் 11 ஃபார்மிங்கான இதை நான் வந்து சொல்லித்தரேன். லேபுக்கு அப்புறமா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது உங்களோட கேம்பு. ஸோ கேம்பு பார்த்தீங்கன்னா, கேம்ப் வந்து ஒரு லெவல் அப்கிரேட் ஆகும் டவுன் ஹால் 11. ஸோ அந்த நீங்கள் வந்து 4 கேம்பையும் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கேம்பை நீங்கள் அப்கிரேட் போட்டிங்கன்னா 5 ஸ்பேஸ் வருது. ஸோ 4 கேம்பையும் போட்டிங்கன்னா 20 ஸ்பேஸ் வருது. ஸோ என்னடா இது சின்ன ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, ஒரு டிராகனை நீங்கள் எக்ஸ்ட்ராவை கொண்டு போகலாம், 4 பலூன் கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களோட கேம்ப் அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா வந்து கேம்போட ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் ஸ்பேஸ் அதிகமாகுதோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களோட இது உங்களோட ட்ரூப்ஸோட கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது அட்டாக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க கைஸ், இப்போ வந்து புதுசாக வந்து நமக்கு ஒரு ஸ்பெல் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்விசிபிள் ஸ்பெல் டவுன் ஹால் 11 அன்லாக் ஆகும். ஸோ இதே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பில்டிங்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லைனா வேறு அதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை வந்து அன்லாக் பண்ணிடுங்க உடனே. ஏன்னா வந்து நம்மளால் வந்து ஸ்பெல் ஃபேக்டரி வந்து ரொம்ப நாள் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்க முடியாது. ஏன்னா வந்து ஸ்பெல் ஃபேக்டரி நீங்கள் எவ்வளோ தூரம் இன்ஆக்டிவ் அதாவது அப்கிரேட்டில் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நம்மளால் வந்து அட்டாக்ஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து மேபி இன்விசிபிள் ஸ்பெல்ல வந்து லேட்டராக கூட அந்த 5 டேஸ் பூஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல இதுதான். உங்கள்கிட்ட புக் ஆஃப் ஹீரோ புக் ஆஃப் பில்டிங்ஸ் ஆர் ஹேமர் ஆஃப் பில்டிங்ஸ் இல்லைன்னா அந்த பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய கிளான் கேஸில். ஆமாம், கிளான் கேஸில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெல் வாங்க முடியும். ஒன்ஸ் அதாவது ஒரு ஹீலிங் ஸ்பெல் வாங்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டவுன் ஹால் 10 இருக்கும் வரைக்கும் ஒரே ஒரு ஸ்பெல் தான் வாங்கியிருப்பீங்க. டவுன் ஹால் 11 போனதுக்கப்புறமா 2 ஸ்பேஸ் ஸ்பெல்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து அட்டாக்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் வந்து மறக்காமல் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண வேண்டிய அப்கிரேட். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிஃபென்ஸ் போகலாம், அதுதான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸோ அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார் போனஸ் கூட x4 வரும். ஸோ அதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, x4 ஸ்டார் போனஸ். ஸோ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் டவுன் ஹால் 11லேருந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 டேஸில் வந்து உங்களால் வந்து டவுன் ஹால் 11 வந்து வந்துடும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் டவுன் ஹால் அப்கிரேட் போட்டிங்க, இன்னும் 2 நாளில் வந்து டவுன் ஹால் 11 வந்து அன்லாக் ஆகிடும் அப்படின்னு இருக்கும்போது சமயத்தில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு உங்களோட ட்ராஃபியை நீங்கள் புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ட்ராஃபியை புஷ் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய லீக்ல இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டார் போனஸ் வந்து x4 நீங்களே நினச்சிப்பாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா கைஸ், ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லெபார்ட்ரி லேபை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணும். ஹீரோஸ் பக்கம் தயவுசெய்து போயிடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் முன்னாடி நீங்கள் வந்து ஹீரோஸ் தான் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி அந்த பூஸ்ட் இருக்கனால நம்மளால் ஹீரோஸ் பக்கம் போக தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஹீரோஸ் பக்கம் போயிட்டு அந்த பூஸ்ட்டை வந்து நீங்கள் லூஸ் பண்ணாது. ஏன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ராஃபி புஷிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஹீரோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
ஹீரோஸ் வந்து அப்கேட் போட்டிங்கன்னா உங்களால் அட்டாக்ஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு ட்ராஃபிஸ் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட உங்களை ஸ்டார் போனஸ் வந்து ரொம்பவே இது ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டியது லெபரட்டரி அப்கேட் பண்ணிக்கோங்க. லெபரட்டரி அப்கேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்கேட் அதுக்கப்புறம் நீங்கள் எலிக்சரில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் வார்டனை எவ்வளோ சீக்கிரம் வந்து லெவல் 10 ஆக்க முடியுமோ ஆக்கி ப்ளீஸ் அப்கேட் பண்ணிடுங்க. ஏன்னா அவரோட ஸ்பெஷல் எபிலிட்டி அதுக்கப்புறம் அதோடய ஹீலிங் இது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து வாராக இருந்தாலும் சரி, நார்மல் அட்டாக்காக இருந்தாலும் சரி, ஃபார்மிங் அட்டாக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கைஸ் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போது புதுசாக டவுன் ஹால் போயிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வாரருக்கு வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஐ மீன் வாரில் நீங்கள் வந்து உங்களை எடுக்க வேணாம், ஐ மீன் என்னை ஆட் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க. ஓகேவா கைஸ், ஏன்னா வந்து அந்த டைமில் நம்மளால் வந்து வாருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து எந்த மாதிரி கிளானில் இருந்து இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெரிய டவுன் ஹால்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். இல்லை நான் தான் நான் டவுன் ஹால் 11 தான் எங்களோட கிளான்லேயே ஹையர் டவுன் ஹால் அப்படின்னு இந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வார் அட்டன் பண்ணாதீங்க. ஆனால் மற்றபடி ஏதாச்சும் பெரிய டவுன் ஹால் இருக்குது, இல்லை எங்களோட 12-13 இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் வார் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எந்த பேஸ் ஈஸியாக இருக்கோ, மேபி யாராவது அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வார் போனஸ் வந்து ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட் உங்களோட அப்கேடுக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், லேபில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்கேட் பண்ண வேண்டியது மைனர் தான் கைஸ். ஓகேவா கைஸ், ஏன்னா வந்து மைனர் இல்லாமல் நம்மளால் டவுன் லெவலில் ஃபார்மிங் பண்ணவே முடியாது. ஸோ மைனர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெல்லாக ஒரு புக்காக ஏதாவது ஹேமராக இல்லைனா புக்கை வச்சு முடிச்சிருங்க. ஏன்னா வந்து வித்தவுட் மைனர் டவுன் ஹால் 10 ஃபார்மிங் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட் ஆயிரும். டவுன் ஹால் 10 இருந்தாலும் சரி, டவுன் ஹால் 11 இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும் மைனர் இஸ் அ பெஸ்ட்டு ஃபார்மிங்னா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துவோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாரில் வந்து எலக்ட்ரோ ட்ராகன் ஏன்னா வந்து ஸ்டார்டிங் மைனில் எலக்ட்ரோ ட்ராகன் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் மைண்டில் நீங்கள் எலக்ட்ரோ ட்ராகனாக அப்கேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான உங்களோட ஸ்பெஷல் அட்டாக் ஆர் ஃபேவரட் அட்டாக் எதுவோ அதுக்கு நீங்கள் வந்து அப்கேட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் இருக்கும் தெரியுமா. ஸோ டார்க்கை வந்து மேபி நீங்கள் வந்து கிங்குக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க் இருக்குது, என்ன பண்ணுறது தெரில அப்படின்னா லேபில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம், விச்செல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு பவுலர் விச் அட்டாக் பண்ண மாட்டேன், நான் வந்து எலிக்ஸில் இந்த எலக்ட்ரோ ட்ராகன் அட்டாக் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து கிங்குக்கு உங்களோட டார்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவுன் ஹால் 11 நீங்கள் போனதுக்கப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் டிஃபென்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளீஸ் இந்த ஸ்டார் போனஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஈகிள் ஆட்ரி வந்து அன்லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈகிள் ஆட்ரி அன்லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து புதுசாக வரும் தெரியுமா, இதையெல்லாம் உங்களோட யூக்கலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கேனான் ஒரு கேனான் இருக்குது, ஒரு ஆர்ச்சர் டவர் இருக்குது, ஒரு இது விசா டவர் இருக்குது, ஒரு எக்ஸ்போ இருக்குன்னா அதை ஃபஸ்ட் நீங்கள் டவுன் ஹால் 10 வந்து எவ்வளோ போகுமோ அந்தளவுக்கு நீங்கள் மேக்ஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து ஓகே அது வந்து அந்த வந்து அது உங்களுக்கு அப்புறமா வந்து லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் க்ரியேட் பண்ணாமல் நார்மலாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் நீங்கள் வந்து டிஃபென்ஸில் அதுக்கப்புறமா போக வேண்டியது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஈகிள் ஆட்ரி தான். ஓகேவா கைஸ், ஈகிள் ஆட்ரி தான் டவுன் ஹால் 11 பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேவரட்டோட மெயின் டிஃபென்ஸ்னே சொல்லலாம். அதே டவுன் ஹால் 12 எடுத்திங்கன்னா டவுன் ஹாலே ஒரு டிஃபென்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈகிள் ஆட்ரி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டிய இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கலெக்டர்ஸ்னது ஸ்டோரேஜ், எல்லா ஸ்டோரேஜுமே கோல்டு எலிக்சர் அப்புறமா டார்க். ஸோ இதை தான் நீங்கள் அப்கேட் பண்ணணும். ஏன்னா வந்து சிலதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்கேட் பண்ணால் தான் அப்கேட் மற்ற இதை வந்து அப்கேட் பண்ண முடிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய லூட் உங்களால் சேகரிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த வீடியோ ஜஸ்ட்டு உங்களுக்கான அப்கிரேடிங் கைடு மட்டும்தான். ஸோ நான் ஃபார்மிங் எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுவோங்க. நீங்கள் அது இதெல்லாம் முடிச்சது இந்த எலிக்சர் கலெக்டர் கலெக்டர்னது ஸ்டோரேஜெலாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் போக வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னோஸ். ஸோ இன்ஃபர்னோ வந்து லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் 10 வந்து 3 போகுது. ஆனால் டவுன் 11 நீங்கள் போயிட்டீங்கன்னா லெவல் 5 வரைக்கும் போகும். ஸோ அது ரொம்ப காஸ்ட்டும் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை தான் அப்கேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகிள் ஆட்ரி அப்கேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய காஸ்ட்லாம் அப்கேட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கேனானுக்கும் ஆர்ச்சருக்கும் வாங்க. ஸோ லைன் அப் பண்ணி வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்கேட் பண்ண வேண்டியது ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னோ, எக்ஸ்போ, ஈகிள் ஆட்ரிக்கு அப்புறமா நீங்கள் இன்ஃபர்னோ வந்தால் கூட பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து 6th பில்டரை வந்து இப்போவே அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு புதுசாக டவுன் ஹால் போகும் முன்னாடியே வந்து நீங்கள் அதை அன்லாக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதை எப்படி அன்லாக் பண்ணணும்னு தெரிலனா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி 6th பில்டரை அன்லாக் பண்ணணும்னு. மேபி நான் இன்றைக்கி ஃபியூச்சரில் வந்து அதை ஒரு ரீக்ரியேட் வீடியோ மாதிரி பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் என்கிட்டயே கேட்குறீங்க ப்ரோ அந்த வீடியோ போடுங்க, நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து கிளாஸ் ஆன்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எக்ஸ்போ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து விசா டவர், பாம் டவர், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதுக்கு வந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், ட்ராப்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெஸ்ட்லாம் தான், ஹிடன் டெஸ்ட்லாம், அதுக்கப்புறம் தான் பாம்ஸை நீங்கள் போகலாம். இந்த ட்ராப்ஸில் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக போகிறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து ட்ராப்ஸ் வந்து அவ்வளோ வந்து எஃபிஷியன்ட் கொடுக்காத டிஃபென்ஸை விட. ஸோ ஹீரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேபில் வந்து எலிக்சர் யூஸ் பண்ணும்போது டார்க் வந்து ஹீரோஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், போத் ஹீரோஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து லேபில் வந்து டார்க் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைம் உங்களோட எலிக்சரை வந்து வார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணாலே உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது இந்த டிஃபென்ஸ் அப்கிரேடிங்கெல்லாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதாங்க கைஸ், ஜஸ்ட் ஒரு சின்ன கேட் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயிலாக வேணால் கூட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன், செப்பரேட் செப்பரேட்டாக. ஃபார்மிங் வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களை அது சஜஷனாக போய் சேரும். ஸோ நான் உங்களோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அந்த சைனிங் ஆஃப், பாய்.